ஜீனத் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி காயல் பட்டின கலரி கறி. இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் சூடானதும் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து 125 மில்லி ஊத்திக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதுல கொஞ்சம் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். 3 இன்ச் அளவுள்ள 2 ஸ்லோன் கருவா, 4 கிராம்பு, 5 ஏலக்காயும் போட்டு, 3 டீஸ்பூன் இஞ்சி புடு பேஸ்ட், இதுல 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வச்சிருக்கேன், 2 கொத்து கறிவேப்பிலை காம்போடையே போட்டுடலாம், 2 பச்சை மிளகா கீறி போட்டுடுங்க. ஒரு பெரிய தக்காளியில பாதிய கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு லைட் ப்ரௌன் கலர் வர்ற ஸ்டேஜ்ல 3/4 கிலோ மட்டனை கிளீன் பண்ணி தண்ணீர் வடிய வச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறம் கட் பண்ண மிச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை 2 கொத்து, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கிளறி மூடி அடுப்ப சிம்மில் வச்சிடுங்க. 4 நிமிஷம் ஆயிருக்கு, திறந்து பார்க்கலாம். மட்டன்ல உள்ள தண்ணி எவ்வளவு விட்டுருக்கு பாருங்க. நாம இதுல எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த தண்ணிலேயே சமைச்சு எடுக்க போறோம். இப்ப 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், சக்தி வத்தத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். 3/4 கிலோ கறிக்கு இந்த அளவு மசாலா தான் கரெக்டா இருக்கும். இத போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ரெண்டையும் நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயிருக்கு, திறந்து பாப்போம். இப்ப இந்த முந்திரி பருப்பு பேஸ்டையும் அதோட 50 மில்லி தேங்காய் பால் கட்டியா இருக்கட்டும் அதையும் சேர்த்துடலாம். அதோட இந்த அளவு மாங்காய், இந்த மாங்காய குட்டி குட்டியா கட் பண்ணி வெந்து கரைஞ்சு போற அளவுக்கு இருக்கணும், அதையும் சேர்த்துடுவோம். இப்ப நம்ம தண்ணி அதிகம் சேர்க்காததுனால குக்கரை மூடி எல்லாம் வேக வைக்காதீங்க, சாதா மூடி போட்டே மூடி கறி பாதி வெந்ததும் 2 வளைக்க எடுத்துக்கோங்க கட் பண்ணி போட்டு. அப்புறம் முழுசா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரிஜினல் கலரி கறி டேஸ்ட்ல இருக்கும். இப்ப நம்ம கலரி கறி ரெடி ஆயிடுச்சு. காயல் பட்டின கல்யாணங்கள்ல நெய் சோறு மாங்காய் பருப்பு கலரி கறி வச்சுதான் சாப்பிடுவோம். நெய் சோறு ரெசிபியும் மாங்காய் பருப்பு ரெசிபியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கங்க. இந்த ரெசிபிய நீங்களும் செய்து பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.